ஒன்றும் பேச முடியாதுப்பா. இப்போ பேச முடியாது, போங்க. சொன்னா கேளுங்க. சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, போங்க. போங்கப்பா. சொன்னா கேளுங்க. முக்கியமான விஷயம் சார், பார்க்க முடியாது சொல்றேன். போங்க போங்க தம்பி. ராஜ் என்னடா பண்றது? புரியலையடா. சொல்றா திலீபா, ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எங்க மாமா இருக்கீங்க? நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன்டா. என்ன விஷயம் சொல்லு. அது வந்து மாமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பாபுவை ஃபாலோ பண்ணும். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க மாமா. என்ன நடந்துச்சு? அந்த பாபு இருக்கான மாமா, அவன் வீட்டுக்கு வெளியில போய் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மாமா. உள்ள இருந்து வந்த பாபு ஒரு பிரைவேட் பஸ் டிப்போல போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் மாமா. நாங்க என்னன்னு புரியாம பாத்துக்கிட்டு இருந்தப்போ அப்போ ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ பிரபுமணி, அந்த கிரிமினல் பாபு, இவங்க மூணு பேருக்கும் நடுவில் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு மாமா. முக்கியமாக டிசியும் பிரபுமணியும் கூட்டுக்கள் வணிக மாதிரி தான் தெரியுது மாமா. அவர் கீழே நான் வேலை பார்த்துருக்கேன், என்னால் அவர் அடிக்க முடியாது சார். சார், இது ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிரானது சார். என்ன இருந்தாலும் அவர் நமக்கு சீனியர் ஆஃபீஸர், அவரை போய் இப்படி ட்ரீட் பண்ணுறது சரியில்லை சார். விஷயம் அப்படி போகுதா? நீ கேட்டதும் பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப தெளிவாகுது. டேய், ஒரு நிமிஷம் ஃபோன் அப்பே. மாமா, நான் பிரபா பேச சொல்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க மாமா, இது நியாயமான மீட்டிங்னா எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் ரகசிய இடத்துல சந்திக்கணும்? கூட அந்த கிரிமினல் பாபுக்கு அங்கே என்ன வேலை? மாமா, நான் நிச்சயமாக சொல்கிறேன், அந்த சதீஷ் மர்டர் கேஸ் விஷயத்தில் அந்த டிசி கிரி இந்த பிரபுமணி கிட்ட மாட்டியிருக்கணும். அதை வச்சு இந்த பிரபுமணி பிளாக்மெயில் பண்ணி அந்த கிரி கிட்ட பணம் வாங்கியிருக்கணும். இதை விட நிச்சயமாக வேற எந்த காரணமும் இருக்கவே முடியாது மாமா. லாஜிக்காக பார்த்தா நீ சொல்கிற காரணம் சரிதான். டேய் மாமா, இந்த விஷயத்தை தான் கமிஷனர் கவனத்துக்கு கொண்டு போக நினைக்கிறோம் மாமா. ஆனால் எங்களை உள்ளே போக விட மாட்டாங்க மாமா. டேய், இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிறீங்க. ஆமாம் மாமா, இங்கே இருந்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் வேற இங்கே இல்லை மாமா. நாங்கள் வேறு யாட்ட மாமா சொல்கிறது? இங்கே வந்த கமிஷனர் கூட பார்க்க விட மாட்டாங்க மாமா. ஏண்டா, கமிஷனர் வேலை இல்லாமல் இருப்பார். நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம். சாரி மாமா, ஏதோ நினச்சிக்கிட்டு கிளம்பி வந்துட்டோம் மாமா. கமிஷனரை பார்க்க நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் மாமா. இப்போ வண்டியை திருப்பிட்டு வர முடியாது, வந்தாலும் லேட் ஆகிடும். டேய், நீங்களே அவரை மீட் பண்ணுறது ரொம்ப நல்லதுதான்டா. ஏற்கனவே சாட்சி பல்டி அடித்ததுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப யோசிச்சு தான் எனக்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. இல்லை மாமா, நாங்கள் எப்படியாவது கமிஷனரை பார்க்க ஹெல்ப் பண்ணுங்க மாமா. பட் திடீர்னு எப்படி அவரை மீட் பண்ண முடியும்? சரி, ரிசப்ஷனில் கருப்பாக மீசி வச்சுட்டு ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் தான் இருக்காரா? ஆ, அவரே தான் மாமா. நேம் பிளேட்ல கூட சரவணன் போட்டிருந்தது. ஆமா, அவர்தான். ஆ, அவர்தான் எங்களை இங்க உள்ள விட மாட்டாரு. சரி, நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு கமிஷனர் ஃப்ரீயா இருக்காரா உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்குமானு கேட்டுட்டு லைன்ல வர்றேன். ஆ, சரி மாமா. டேய் டேய், மாமா என்ன சொல்றீங்க? மாமா பேசிக்கிறேன்னு சொல்றாரா? அவர் ஃபோன் பண்ற வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ண சொல்லிருக்காரு, வெயிட் பண்ணலாம்ல. ஓகேடா. சொல்லுங்க தம்பி, சாரை பாத்துடலாம். ரத்னமாமா கிட்ட பேசணும், அவரு தான் அப்பாயின்மெண்ட் விஷயம். ரத்னா சார கமிஷனர் கிட்ட பேசிட்டாரு, பாத்துடலாம். இருங்க, வாங்கடா.
இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் சார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூப்பிடுறேன். கமிஷனர் கிட்ட பேச வேண்டியதை ஷார்ட்டா ஷார்ப்பா பேசி முடிச்சிருந்தோம், சும்மா எழுத்துக்கிட்டு கூட. சரியா சரியா, ஓகேடா, கிளியரா பேசணும். ஓகே, நம்ம கமிஷனரை பார்க்கும் போது எல்லா விஷயத்தையும் கிளியரா சொல்லணும். உள்ள வாங்க, போய் பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வணக்கம் சார். ஆ, குட் மார்னிங். வணக்கம் சார். என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம் சார்? அந்த சதீஷ் மர்டர் கேஸில் சம்மந்தப்பட்ட உமா அம்மாவோட பசங்க சார் நாங்கள். எங்கள் அப்பா பைனோ வந்த விஷயத்த சொல்லுங்க சார். சதீஷ் கொலைக்கேஸில் எங்கள் அம்மா மேலேயும் பூமிகா மேலேயும் அபாண்டமாக பழி சுமத்திருக்காங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சார். அந்த டிசி கிரி சாரால் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் நிறைய வேதனை அனுபவிச்சிருக்கோம் சார். ஸோ அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா? இல்லை சார், இந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷனில் அவரே தான் இப்போ விசாரணை அதிகாரியாக வந்திருக்காரு. எங்கள் கிட்டே வந்து சேலஞ்ச் பண்ணி கூடிய சீக்கிரம் எங்கள் அம்மா ஒத்துக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார் சார். ஆனால் இந்த கேஸில் அவர் மேலே எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது சார். என்னப்பா நீங்க ரத்னம் சொன்னார்களுக்கு உங்களை உள்ள அலோவ் பண்ணா எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆள் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்களா? ஐயோ இல்லை சார், சார் அப்படிலாம் இல்லை சார். அவர் மேலே டவுட் இருந்தால் நாங்கள் உங்ககிட்ட தானே சார் வர முடியும் சார். அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்தது உங்ககிட்ட புகார் கொடுக்கறதுக்கு இல்லை சார். சதீஷ் மர்டர் கேஸில் பொன்னுசாமி தவிர பாபுன்னு இன்னொருத்தரும் சம்மந்தப்பட்டிருக்கதா நாங்கள் நாலு பேர் சந்தேகப்படுறோம். அவனை ஃபாலோ பண்ணுறதுக்காக நாங்கள் நாலு பேர் அவன் வீட்டுக்கிட்ட போனோம். அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை பற்றி தான் உங்ககிட்ட நேரில் சந்திச்சு சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் விளாவரையே சொல்லிடுவோம். ஒன்லி 2 மினிட்ஸ், சீக்கிரமாக சொல்லுங்கள் சார். அந்த பாபு வீட்டுக்கு எதிரில் நாங்கள் வெயிட் பண்ணி அவன் எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் நாலு பேர் அவனை பின்தொடர்ந்தோம் சார். ஒரு இடத்துல கிரி சார் அங்கே வந்து பாபுவை தன்னோட பைக்கில் கூட்டிகிட்டு போனார். வாட், ஒரு அக்யூஸ்டை டெப்டி கமிஷனர் வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போகிறதா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? அதோட சஸ்பென்ஸ் முடியல சார். அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போனாங்க சார். அங்கே இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் பிரபுமணி வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சார். போலீஸ் அதிகாரிங்க ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? மீட் பண்ணுறது தப்பு இல்லை சார், ஆனால் அங்கே நடந்தது தான் கொஞ்சம் சந்தேகப்படும்படியாக இருந்துச்சு. அந்த பிரபுமணி டிசி சாரை மிரட்டுற மாதிரி பேசினார். டிசி சாரும் பயந்து பம்மி பேசினார் சார். பிரபுமணி ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று டிசி சார் கிட்ட கொடுத்தாரு. டிசி சாரும் பிரபுமணி கிட்ட ஒரு பேகை கொடுத்தாரு சார். அதுக்குள்ளேருந்து ரூபா நோட்டு கட்டை எடுத்து பிரபுமணி செக் பண்ணி பார்த்தாரு சார். அதுக்குள்ளே இருந்தது மொத்தமும் பணம் சார். கிட்டத்தட்ட எப்படியும் 1 கோடி ரூபாய் இருக்கும் சார். 1 கோடியா சார்? அது வந்து ரொம்ப பெரிய பேக் சார். உள்ள இருந்ததுல 1000 ரூபாய் கட்ட நோட்டு, நிச்சயம் அட்லீஸ்ட் 1 கோடி ரூபாய் இருக்கும் சார். எங்களோட கேள்வி எல்லாமே முதல்ல அவங்க எதுக்கு சார் ரகசியமாக சந்திக்கணும்? ஒரு பெரிய ஆஃபீஸர் தனக்கு கீழே அதுவும் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்ல இருக்க ஆளுக்கு எதுக்கு சார் பயப்படணும்? எதுக்கு சார் பணம் கொடுக்கணும்? அவர் கையில கொடுத்த அந்த பென் டிரைவ்ல ஏதோ இருக்கு. எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு சார். இந்த மர்டர் கேஸ்ல எங்க சந்தேகம் டிசி சார் மேல மட்டும்தான். அதை ஆதாரம் இல்லாம உங்ககிட்ட சொல்ல முடியாது. அதனாலதான் இத்தனை நாள் நாங்க உங்ககிட்ட நேர்ல வந்து பேசல. ஆனா இப்போ அதுக்கான ஆதாரம் நிச்சயமா பிரபுமணி கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது சார். அவரை மட்டும் நீங்க விசாரிச்சா எல்லா உண்மையும் கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் சார். தயவு செஞ்சு எங்களுக்காக விசாரிங்க சார். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சார். நீங்க சொல்றது எல்லாமே நடந்ததா சார்? சத்தியமா சார், நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். நாங்க பண்ண தப்பு என்னன்னா அந்த சம்பவத்தை வீடியோவா எடுக்காம விட்டதுதான் சார். எடுத்திருந்தா அதுவே இப்ப எவிடன்ஸா மாறி இருக்கும் சார். ரியலி அன்பிலீவபிள். அந்த பிரபுமணி ஏதோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு டிசிய மிரட்டுறாருங்கிறது கண் கூட தெரியுது சார். நிச்சயமா நீங்க இதை விசாரணை செஞ்சே ஆகணும் சார். அதுக்காக தான் நாங்க 4 பேரும் வந்தோம். ரத்னம் சொல்லி அனுப்பினதுனால நீங்க சொல்றத நான் நம்புறேன். என்கொயரி பண்றேன். இன்ஃபார்ம் பிரபுமணி டு ரிப்போர்ட் திஸ் ஆஃபீஸ் இமிடியட்லி. நீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
சார், ரொம்ப பயந்துட்டேன். பதட்டமா வேற இருந்துச்சு, கை காலெல்லாம் நடுங்கிருச்சு. இவ்வளவு பெரிய அமௌண்ட் சார், எப்படி சார் எடுத்துட்டு வந்தீங்க? கொண்டு வரது நானு. தொலைஞ்சு போறதுக்கு இது என்ன மணி பர்சா? பணப்பை. இந்தா. என்ன சார், மொத்தத்தையும் எங்கட கொடுத்துட்டீங்க? மொத்தம் இல்ல, என்னோட பங்க நான் எடுத்துக்கிட்டேன். இது உன்னோட பங்கு. எவ்வளவு சார் இருக்கு? 20 லட்சம். 20 லட்சமா சார்? வந்தது 1 கோடி இல்ல. ஆரம்பத்திலேயே நம்ம 50-50 பார்ட்னர் தான சார் பேசிக்கிட்டோம். யோ, அவசரமா ஒரு ஃபிளாட் வாங்க வேண்டி வந்துச்சியா? உனக்கு இது வரைக்கும் எவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? அதுவும் சரிதான் சார், இருக்கட்டும். என்னை விட ரிஸ்க் உங்களுக்கு தானே அதிகம், அதனால கூடுதலா நீங்க எடுத்துக்கிட்டா தப்பு இல்ல. இதை வச்சு நமக்குள்ள எதுக்கு சார் சண்டை சச்சரவு? இதோட முடிஞ்சு போப்பதா என்ன? அடுத்த தடவை பணம் வரும்போது நீ கொஞ்சம் கூட எடுத்துக்கியா? இதுல என்ன கெட்டு போச்சு? என்ன சார், அடுத்த தடவையா? என்ன சார் சொல்றீங்க, இதுதானே கடைசி தடவைன்னு சொன்னீங்க? அது எப்படியா முடியும்? இதெல்லாம் எய்ட்ஸ் நோயை வாங்கிக்கிட்ட மாதிரி சாவர வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். அவங்கள மிரட்டுறத நிப்பாட்டணும்னு வச்சுக்க, அவங்க நம்மள சைலன்ட் பண்ண பாப்பாங்க. அதனால அவங்கள எப்பவும் பயத்திலேயே வச்சிருக்கணும். அப்பப்ப மிரட்டினதான் சரி வரும். மிரட்டலாம் சார், பணம் எதுக்கு சார் கேட்கணும்? யோ, சரியான மாக்கான இருக்கேயா. நமக்கு பணமும் வரும், அவங்களுக்கு பணிவும் வரும். அதான் நமக்கு முக்கியம். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது சார். அப்ப நமக்கு இன்னும் நிறைய பணம் வரும்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. யார் சார் போன்ல பேசாத? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து. சார், சார் எங்க இருக்கீங்க? ரவுண்ட்ஸ்ல இருக்கேன் சார். உங்களை கமிஷனர் கூப்பிடுறாரு, உடனே புறப்பட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு வாங்க. அப்படியா சார்? இதுவரைக்கும் கமிஷனர் என்ன நேரடியா டீல் பண்ணதே இல்லையா சார்? அது ஒண்ணு இல்ல சார், 4 பசங்க கமிஷனர் வந்து பார்த்து என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமா விசாரிக்க தான் உங்களை கூப்பிட்டுருக்காரு நினைக்கிறேன். 4 பசங்களா? யார் சார் அது? சதீஷ் மர்டர் கேஸ் அகேன்ஸ்ட் உமாவோட பசங்க சார். அவங்களுக்கும் எனக்கும் என்ன சார் சம்பந்தம்? எனக்கு என்ன சார் தெரியும், கமிஷனர் சொன்னாரு, நான் தகவலை சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க புறப்பட்டு சீக்கிரம் வாங்க சார். ஓகே சார். என்ன சார், என்ன விஷயம்? என்னன்னு தெரியல, உமாவோட பசங்க என்ன கமிஷனர் கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. கமிஷனர் கூட தான் உட்கார்ந்துருக்காங்களா? அதான் கமிஷனர் என்ன கூப்பிட்டாரா? ஐயோ, அவர் வரைக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சா? அப்ப நமக்கு தான் அவ்வளவுதானா? யோ, அப்படிலாம் எதுக்கு பயப்படுற? பெருசா ஒன்னும் தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா அரெஸ்ட் பண்ண ஆள் தான் அனுப்புவாங்க. போன் பண்ணியா கூப்பிடுவாங்க, என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். சார் பாத்து சார், ஜாக்கிரதையா போங்க. ஏதாவது எக்கு தப்பா உளறி மாட்டிக்க போறீங்க. இந்த விஷயத்துல எல்லாம் நான் பெரிய கில்லாடியா? என்னை யாரும் மாட்டி விட முடியாது, மாட்டிக்கவும் மாட்டேன். நீ தான் பணத்தை கொண்டு போற, ஜாக்கிரதையா கொண்டு போ. புரியுதா? சரிங்க சார். வாங்கி தர மாட்டேனா? சரி, வீட்டுக்கு வா, அப்பாட்ட சொல்லி வாங்கி தர. இல்ல, முடியாது போ. அப்பா கிட்ட கேட்டா வாங்கி தர மாட்டாங்க. இப்போ நீ வாங்கி தர போறியா இல்லையா சொன்னா கேளுடோ. இல்லம்மா, நான் வர மாட்டேன், எனக்கு அந்த ஹெலிகாப்டர் வேணும். தனுஷ், நடுரோட்ல நின்னு ஏமாந்து வாங்காத, மரியாதையா வா. வர முடியாது தனுஷ், முடியாது. அந்த ஹெலிகாப்டர் வேணுமா? டேய், வேற ஏதாவது வாங்கி தரேன்டா. அதெல்லாம் முடியாது, எனக்கு அதான் வேணும். என்ன, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சொன்னா கேட்க மாட்டியா? அம்மா, நான் வர மாட்டேன். வேண்டாம் தனுஷ், இப்படி அடம் பிடிக்க கூடாது. சொன்னா கேளு, வீட்டுக்கு வா. நான் அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தர சொல்றேன். வாங்க தம்பி. குட்டி பையா. என்ன நீ, தம்பி என்ன சொல்றாரு? ஒண்ணுல தம்பி, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க யாரு? டேய்,
நான் அந்த போட்டோல காமிச்சல்ல உன் சித்தப்பாடா? ஓ, அம்மா கிட்ட நான் அந்த ஹெலிகாப்டர் பொம்மையை கேட்டேன், வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. அது ரிமோட்லயே பறக்கும் சித்தப்பா. விஷம் விஷம், என் மானத்தை வாங்குறதுக்குனே பிறந்திருக்கு பாரு. ஐயோ அண்ணி, ஏன் சின்ன பையன் அடிக்கிறீங்க? நான் உங்களை கடையிலே பார்த்துட்டேன், கூப்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க. தம்பி கேட்டதை வாங்கிட்டு வரக்கே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. டடன் டடாய். இதுதானே நீ கேட்டது? ஆமா சித்தப்பா. தேங்க் யூ சித்தப்பா, சூப்பரா இருக்கு. எதுக்கு தம்பி உங்களுக்கு வீண் செலவு? என்ன நீங்க, அந்த வீட்டுல கொட்டி கிடக்குற பணம் எல்லாம் இவனுக்கு தானே? ஆனா ஒரு பொம்மை கூட வாங்கி தர முடியாத நிலைமையில இருக்கீங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இத வேண்டாம்னு சொல்லாதீங்க. அண்ணி, அண்ணன் தானே? உன்னோட தம்பி ருத்ரன் அப்பாவோட பையன். பகை இருக்கட்டும், வெறுப்பு இருக்கட்டும், உன் பையன் நம்ம வீட்டோட மூத்த வாரிசுன. ஒரு சித்தப்பனா இவனுக்கு ஒண்ணுமே பண்ணது இல்லனே, சின்னதா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதானே? அத போய் தப்பா நினைக்கிறீங்க? எனக்கு அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல. எனங்க, உங்க ராமேஸ்வரம் சித்தப்பா பையன் ராம் தாங்க இது. ஏய் நிறுத்துடி, நான் உன்கிட்ட கேக்கல. அண்ணி, அவருக்கு என்ன அடையாளம் தெரியுது, ஆனா வேணுனே தான் என் தம்பி இல்லன்னு சொல்றாரு. யாரும் எனக்கு தேவையில்ல. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? மொத்த குடும்பமும் இங்க கிளம்பி வந்து எங்க உமா அக்கா குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படிதானே? என்ன அறிவு கட்டவனே, யார் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிடுவியா? டேய் இந்தடா வெச்சுக்கடா. என்ன இப்படி பேசுற? நான் உன் தம்பி இல்லையா? நம்ம ஒரே குடும்பத்து ரத்த உறவுனே. நிறுத்துறா. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு என் அக்கா உமா அக்கா மட்டும்தான். அதை தவிர அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியில வேற எந்த உறவும் கிடையாது. என்ன இப்படி பிடிவாதமா சொந்த குடும்பத்தையே வெறுத்துக்கிட்டு இருக்க? அப்படி இந்த குடும்பத்தோட இருந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம கிட்ட இல்லாத சொத்தா சுகமா பணமா அது எல்லாத்தையும் ஆள வேண்டியது நீ தானே. அதை விட்டுட்டு இப்படி வந்து பைக்ல சுத்தி கஷ்டப்பட்டு இருக்கிய என்ன? இத பாரு தம்பி, இந்த ஆசை காட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்னோட பெரியப்பா எனக்கு நிறையவே ஆசை காட்டிட்டான். எவ்வளவோ பார்த்தாச்சுடா. உங்க சொத்து பத்து எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு பணத்தை விட நிம்மதி சந்தோஷம் தான் முக்கியம். நாலு நல்லவங்க கூட இருக்கிறப்ப நான் சந்தோஷமா தாண்டா இருப்பேன். கோடி கோடியா கொட்டி கிடந்தாலும் உங்க மாதிரி ஆளுங்க கூட இருக்கிறதுல எனக்கு சந்தோஷமே இல்ல. அத புரிஞ்சுக்கோ முதல்ல. எனக்கு நல்லா புரியுதுண்ணே, உனக்கு தான் பாசத்துக்கு உண்மையான அர்த்தம் தெரியல. எல்லாம் எனக்கு தெரியும்டா. உன் வேலையை பார்த்துட்டு போ. இனிமே என் கிட்ட பேசுறது, என் பொண்டாடி கிட்ட நின்னு பேசுறது, இப்படி ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கோயே, நடக்கிறத வேற. போட அண்ணா, போயிட்டுன்னு சொல்றேன்ல. போட. ஏய் பாடி, ஏய் பட. வரமாட்டேன். டேய், உன்னை நடுரோட்டில் வச்சு அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். இனிமே இந்த மாதிரி எவனாவது வாங்கி கொடுக்கறத நீ வாங்குறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான். வாடா.